ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எண்டிங்கில் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. கிளைமேக்ஸ் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேண்ணா, வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸ்னா. ஹாப்பி பர்த்டே தலைவா. 34 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறோம் பாஸ். அதே 34 வயசு அதே வைப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2K கிட்ஸ் தான். தளபதியும் இவர் தான், ராஜராஜா இவர் தான், யஜமான இவர் தான், எல்லாமே இவர் தான். தலைவா ரொம்ப செம்மையாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வேற மாதிரி. தலைவர் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு ரிலீஸ் வரும்போதுலாம் நான் வந்து ரொம்ப சின்ன பையன் தான், ஸ்கூலில் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அந்த டைம் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எண்டிங்கில் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. கிளைமேக்ஸ் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. பார்ட் 2 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க அதை சொல்லுங்க. நீங்கள் எந்த படத்துக்கு? நாங்கள் தளபதியே பார்க்கல. ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. என்னடா நம்ம தலைவருக்கு லவ் ஃபேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போலாம் ரஜினியை வந்து லவ் பண்ணுறாருன்னா சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அம்மாவும் பையனும் அந்த பாசம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த கடைசி எண்டு பிளாக்கில் வந்து அம்மா வந்து தலைவர் கூட போய் சேர்ந்து நான் இங்கே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு செம்ம ஹையாக இருந்துச்சு. 34 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறோம் பாஸ். அதே 34 வயசு அதே வைப்பு. என்ன செலிப்ரேஷன்! மனுஷு போகிற காட்டுக்குயிலே மனுஷுக்குள்ளே பாட்டு காட்டு போயிட்டவர் போகிறவருக்கு விடல ஆடியன்ஸு. நான் தலைவர் ஃபேன் தான், இந்த ஜென்ரேஷன் தான் நானும். நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2K கிட்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே 2K ஜென்ரேஷன் தான். இவர் தான் ஒரிஜினல் தளபதிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் அதெல்லாம் 56 வாட்டி பார்த்துருப்பேன். அதெல்லாம் 91 பார்த்து வச்சு. இதெல்லாம் தளபதியும் இவர் தான், ராஜராஜாவும் இவர் தான், யஜமானும் இவர் தான், எல்லாமே இவர் தான். 91 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சார். சூப்பராக இருங்க. அருமைங்க, அருமைங்க. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் பயங்கர வைப்பாக நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, கட்டுக்குள்ளே போட்டாங்க. ஒரு 10 கழிச்சு போட்டாங்க. சூப்பர் சார், வைப்பு செம்மையாக இருங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம படத்தில் வந்த படத்தை நம்ம தொடர்ந்து அப்பப்போ ஒரு கேப்பில் பார்த்துட்ருக்கோம். அதோட பாட்டுகள் சீன்ஸை தாண்டி அதோடய பாட்டுகள் வந்து ரொம்ப ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து என்ன டைலாக்ஸ் வருதுங்கிறது கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் எல்லாரும் தெரியுது. ஒரு பிக் ஸ்க்ரீன் ஒரு தேட்டருக்கெல்லாம் பார்க்குற அந்த வைப் வந்து செம்மையாக இருக்குது. யா மணிரத்னம், சந்தோஷ், சிவன், இளையராஜா, வாடல் சிவன், வேறு லெவலுங்க. மியூசிக் அம்மா சென்டிமெண்ட் வேறு லெவலில் இருக்குது. மாசாக இருந்துச்சுண்ணா, வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பார்க்கல அப்போல்லாம், இப்போ பார்த்தோம், வேற லெவலில் இருக்குது. தளபதி அந்த தளபதி இல்லை, சூப்பர் ஸ்டார். உண்மையிலே இவர் தான் தளபதி. அது எப்போவுமே அன்றுமின்றும் என்றுமே ஒரே சூப்பர் ஸ்டார் தான். சூப்பராக இருந்தது. இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருக்குது படம். இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவர் தான் ஃபஸ்ட்டு தளபதி. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எல்லாருமே தளபதி. அவங்களையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இந்த தளபதி எல்லாருமே 2K கிட்ஸில் இந்த தளபதி பாருங்கள். இளையராஜா வந்து கேட்கணுமா? அப்போ அவர் தானே ராஜா, எப்போவும் அவர் தான் ராஜா. சூப்பராக இருந்துச்சு படம். ஹாப்பி பர்த்டே தலைவா. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் லாங் ஹேர் வச்சுட்டு ஒரிஜினல் ஹேர் இல்லை, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இளையராஜா கேட்கவே தேவையில்லை. தலைவர் மம்முட்டி கலக்கல் ஆசம் செம்மையாக இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஷா ரிலீஸ் ஆகும்போது வெற்றி தேட்டரில் சொல்லியிருந்தேன், தளபதி மட்டும் பார்த்துட்டா. ஏன்னா 93 நான் பிறந்தேன், 1989 தளபதி வந்துச்சு. தளபதி மட்டும் வந்துட்டா அது மட்டும் பார்த்துட்டா போதும். மற்ற எத்தனை ரஜினி படம் பார்த்தாலும் தளபதி பார்த்தா போதும் வந்துச்சு. இன்றைக்கி இந்த ஆசை நிறைவேறிச்சு. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. ரஜினி படம் எப்பயுமே மாஸ்டர். சூப்பர் தலைவர் தான், மஜா தான். தலைவர் மாஸ்டர் எக்ஸிபிஷன். காட்டுக்குயிலே பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. செம்ம சந்தோஷம். தேவா பார்த்துட்டீங்க, இன்னும் இன்றைக்கி ஒரு தேவா வராரு. ஸோ அந்த தேவா இன்னும் பயங்கரமாக கலக்க போகிறாரு. ஸோ தலைவா ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். அவர் தங்கம், அவர் சூப்பர். ஹாப்பி பர்த்டே தலைவா.